ஒரு ரெண்டு நாள் முழுக்க வரைக்கும் நீங்க தான் ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க. ஒரு டிபேட்ல உங்க பக்கத்துல இருந்த ஒரு வலதுசாரி ஆதரவாளர் பூணூல் எடுத்து காட்டுற இருந்த அருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி போக்குகள்லாம் வந்து சமீப காலம் நடக்குது இல்ல, எப்படி பாக்குறீங்க? அதேதான் அவங்களுடைய அந்த திமிர்தனத்தை காட்டுறது. இன்னொரு மதத்து சம்பந்தமான விஷயங்களை நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு பூணூல் சொன்னோடனே எவ்வளோ கோபம் வருது, எப்படி பொங்குறீங்க? அப்படியே விட்டா என்னுடைய என்ன சொல்றது, குரவிலை கடிச்சு அங்கேயே துப்பிட்டு இருப்பார்கள். அந்த அளவுக்குலாம் வந்து அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஹிஜாப் பண்ணிடுறது அவங்களுக்கு அவங்களுடைய மத வழிபாடா இருக்கு. அப்ப அவங்களுக்கு கோபம் வரதுன்னு செய்யும். இல்ல, நீங்க வந்து அவர் சாதி ரீதியா கார்னர் பண்ணி பேசுனீங்களா? போட்டு பாருங்க, எங்கயாச்சும் அந்த ஜாதியை பத்தி நான் சொல்லிருக்கேன், அவ்வளவு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் எங்க டச் பண்ணா உங்களுக்கு வலிக்கும்ட்டு. இனி இந்த சனாதனம் இந்த பூணூல் பத்திலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க யார் இதெல்லாம் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, எது எனக்கு பேசணும்னு தெரியுமோ அதை நான் பேசிப்பேன் அப்படின்னு. இது மட்டும் ஒரு ஆம்பளை பேசியிருந்தானா அவன் செவல்லையும் ஒன்னு பலார்னு வச்சிருப்பேன்னு சொன்னார். அப்படியே சொல்றாரு, அப்படியே சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து இந்த அராஜக பேச்சுல ஏன்ட்ட வச்சுக்காதீங்க, செவ்வல்ல இருக்கிறதுக்கு நாங்க சும்மா இருப்போமா, என் காலில் ரெண்டு ஷூ இருக்குது ஞாபகத்தில் வச்சுருவோம். நான் திருப்பி சொன்னேன், திராவிட கழகத்துல பார்ட்னர் உறுப்பினர் ஆக முடியாது. ஜகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட கழகத்தின் மகளிர் பாசறையின் மாநில செயலாளர் மணியம்மை அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு ரெண்டு நாள் முழுக்க வரைக்கும் நீங்க தான் ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க. ஒரு டிபேட்ல உங்க பக்கத்துல இருந்த ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அவர்கிட்ட வந்து நீங்க அவர் பூணூல் வந்து உங்ககிட்ட எடுத்து காமிச்சாருன்றது ஒரு பெரிய டிபேட் ஆச்சு இல்லையா? நான் அதற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா இந்த தீட்சிதர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு போராட்டக்காரர்கள்லாம் மாறி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சக தீட்சிதரை வந்து கைது பண்ணாங்க. இந்த பக்கம் வந்து பூணூல் எடுத்து காட்டுறாரு இருந்தா அருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி போக்குகள்லாம் வந்து சமீப காலம் நடக்குது இல்லை, எப்படி பாக்குறீங்க? அதேதான் அவங்களுடைய அந்த திமிர்தனத்தை காட்டுறது. இப்போ இயல்பாகவே ஒரு அந்த டிபேட் நடந்த இடத்துல ஒரு மூன்று ஆண்கள், ஒருத்தர் வந்து நம்ம பேராசிரியர் அருணன் ஜூமில் கலந்துக்கிறார், அதுலேயும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் ரெண்டு பேர். ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமாக நமக்கு இருக்கும். அவங்களுடைய அண்டக கசம்னே அவங்க பேசுறது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் போய் தான். அப்போ ரெண்டு பேர் அங்கே பேசுகிறாங்க, நெறியாளர் எங்கே இருக்கார் அப்படி பக்கத்தில் இருக்கும்போது 10 நிமிஷம் கிட்டத்தட்ட அவர் பேசினார். நான் அவன் இதே கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அப்படியே அவர் பேசுகிறத பார்த்தா ஹிஜாப் முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கே உங்களுக்கு உரிமையை வாங்கி தந்துடுவேன்ற மாதிரி பேசுகிறாரு, பெண் விடுதலை பேசுகிறாரு, ஈக்குவாலிட்டி சமத்துவம்லாம் பேசுகிறாரு, இன்னும் ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கும் தொடர்பே இல்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இன்னொரு மதத்து சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு பூணூல் சொன்னோடனே எவ்வளோ கோபம் வருது, எப்படி பொங்குறீங்க? அப்படியே விட்டா என்னுடைய என்ன சொல்கிறது, குரவிலை கடித்து அங்கேயே துப்பிட்டு இருப்பார்கள். அந்த அளவுக்குலாம் வந்து அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய எந்த விஷயத்தில் டச் பண்ணால் உங்களுக்கு கோபம் வருதோ, எனக்கு உடன்பாடு இருக்குது இல்லாத வேறு விஷயம், ஹிஜாப் பண்ணிடுறது அவங்களுக்கு அவங்களுடைய மத வழிபாடாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு கோபம் வரதுன்னு செய்யும். இது ஏன் நீங்கள் பேச வரீங்க முதல்ல? அப்போ நான் கூட சமத்துவத்தை தான் கேட்டேன். கையில் கயிறு கட்டிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, அது ஒரு ஜாதி ஆதிக்கத்தை காட்டுது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஓ போடுறாங்க, அப்போ அதை நம்ம வரவேற்கணும். அப்படி இருக்கும்போது சிண்டு முடி வச்சு ஜிஓ திரும்ப பெற்றுட்டாங்க, அதையும் நம்ம கவனிக்கணும். கயிறு கட்டக்கூடாது சொல்லிட்டு ஆர்டர் ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஆர்டரை திரும்ப வாங்கிட்டாங்க. இல்லை நீங்கள் கட்டிட்டு வரலாம் அவங்க விருப்பம்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அந்த இந்த திருப்பி வாங்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, அப்போ அந்த சமயத்தில் நம்ம எதை சொல்கிறோம், ஜாதி ஏற்ற தாழ்வு காட்டுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சிண்டு முடி வைக்கிறது பூணூல் போகிறது அதுவும் ஜாதியினுடைய அடையாளம் தானே, அது தானே சூத்திரம் பஞ்சமன்னு சொல்லி சொல்லுது அப்படின்னது. அவ்வளோதான் அவர் டென்ஷனுடைய உச்சபட்சம். இல்லை நீங்கள் வந்து அவர் சாதி ரீதியாக கார்னர் பண்ணி பேசுனீங்களா? அங்கே நீங்கள் டீ போட்டு பாருங்க, எங்கேயாச்சும் அந்த ஜாதியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் எங்கே டச் பண்ணால் உங்களுக்கு வலிக்கும்ட்டு. நான் அதை வந்து பெண் உரிமையாகவே கொண்டு போகல, ஏன்னா பெண் உரிமை இப்போ வந்து இவங்கக்கிட்ட ஏன் நான் பேசணும்? எல்லா பெண்களுக்குமே தான் பிரச்சனை இருக்குது, ஹிந்து பெண்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீங்கள் சபரிமலை கோயிலுக்கு பெண்களை அனுமதிக்க தயாராக, அதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசுனா அவங்ககிட்ட சரியான நெறியான முறை பதில் வராதுன்றது எனக்கு தெரியும்.
ஆனா இப்படி பேசினாதான் இங்க டச் பண்ணாதான் இருக்கும் நான் வரோன்ட்டு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பேசினேன். அதுல என்ன நான் போய் சொல்றாரு, நான் பூநூலர் அறுக்கிறேன்னு சொல்றேன். அப்ப பாருங்க, இத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு லைவ் ப்ரோக்ராம், இதுலயே இவ்வளவு போய் சொல்றாங்கன்னா அப்ப இவங்க மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் எவ்வளவு போய் சொல்லி வச்சிருப்பாங்க, இன்னும் என்னென்ன கதைகளை விடுவாங்க இவங்க. அதனால அதைதான், இதை நம்பிதான் நம்மளுடைய பிரதமரே ஆட்சியில இன்னும் இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு பெண் அப்படின்றதையும் தாண்டி எழுந்து நின்று தட்டுறாரு, கத்துறாரு, இயல்பையா பாக்குறவங்களுக்கே பயம் வந்துடும். இந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒரு சாதாரண ஒரு, நான் கவனிச்சேன் நானு, இப்போ உங்க இடத்துல வந்து ஒரு ஆண் அமர்ந்து பேசியிருந்தா அந்த நபர் வந்து அந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா இப்படி எடுத்து இப்படி காட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு தெரியல. இதையும் தாண்டிய தான் என்ற மாதிரி நடந்துக்கிறாரு அந்த இடத்துல, அந்த டிபேட்ல ஆண் ஆதிக்கன்றது இருக்கும், அது இல்லைன்னே சொல்ல முடியாது. நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லுமா, அந்த திமிர்தனை இருக்கும். ஆனா இங்க கூட பூணுள்ள இருக்கும் போது அந்த திமிர்தனை வந்து டபுள் ட்ரிபிள் ஆகும். அதனால வந்து அவருக்கு நான் சொன்ன வார்த்தைகள் வந்து பொறுத்துக்க முடியல. இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில போன டிபேட்டுகள்லயே இதுதான் ரொம்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அவர் அது உணர்வாரா என்னன்றது தெரியாத அந்த அளவுக்குலாம் அவருக்கு வந்து இருக்குமான்னு எனக்கு புரியல. ஆனா அவர் அந்த மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம, நீங்க இதை சாதாரணமா ஒரு நம்ம மகளிர்கிட்ட காட்டுங்களேன், என்ன இப்படி கத்துறாரு, நிறைய பேர் இதை பார்த்தாங்க, ஐயோ நானும் தான் பயந்து ஓடிட்டு இருப்பேன், நீங்க எப்படி இதை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு இதுக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாம நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது வேற என்ன மிரட்டிட்டு போனாரு. என்னன்னு மேடம், இனி இந்த சனாதனம் இந்த பூநூல் பத்திலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க யார் இதெல்லாம் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, எது எனக்கு பேசணும்னு தெரியுமோ அதை நான் பேசிப்பேன் அப்படின்னு. இது மட்டும் ஒரு ஆம்பளை பேசியிருந்தானா அவன் சேவல்லையும் ஒன்று பலார்னு வச்சிருப்பேன்னு சொன்னார். அப்படியே சொல்றாரு, அப்படியே சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், இது இதெல்லாம் வந்து இந்த அராஜக பேச்சுல என்கிட்ட வச்சுக்காதீங்க, செவ்வல்ல இருக்கிறதுக்கு நாங்கள் சும்மா இருப்போம்மா, என் காலில் ரெண்டு ஷூ இருக்குதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் திருப்பி சொன்னேன். அப்புறம் இன்னொரு அந்த வலதுசாரி சிந்தனை எல்லாரும் சார் வாங்க வாங்க மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டார். எனக்கு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியிலே இவ்வளோ அராஜகத்தோடு நடந்துக்கிறாங்களே, குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பெண்களும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நினைச்சாதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ அந்த மக்கள்லாம் எவ்வளோ பாவம், எவ்வளோ கொடுமைகளை அனுபவிப்பாங்க. ஐயோ நம்ம தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே முற்போக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இவ்வளோ ஆதிக்கத்தை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஆதரவாக யாரும் கண்டிப்பாக பேச மாட்டாங்க. நானும் யாராச்சும் பேசுவாங்க தான் பார்த்தேன், எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க, அவரை கண்டிப்பா எல்லாரும் கண்டிச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விவகாரத்தை வந்து நீங்க பேசுறீங்க, நீங்க பேசினதா அவர் சொல்றாரு இல்லையா, நீங்க வந்து என் பூணுல இருப்பேன் எப்படி சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லி சொல்லும் பொழுது, அடிப்படையிலே வந்து பெரியாரையும் பேசக்கூடியவங்க, திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவங்க, திகா தாப்பே திகா திமுக எல்லாத்திலுமே வந்து பார்ட்னர்கள் அணியக்கூடிய இந்த பூணூல்ல தான் இவங்க ஒட்டுமொத்த கவனமே இருக்கு. பூணூலில் இருக்கிறதெல்லாம் வந்து புரட்சியாக பார்க்குறாங்க, திராவிடம் பேசக்கூடியவங்க பெரியாரியம் பேசக்கூடியவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, எதுன்னு பார்க்குறீங்க? அந்த பூணூல் எதுக்கு முதல்ல போடுறாங்க, எதனுடைய அடிப்படையில் போடுறாங்க? இல்லை அதை நம்ம அறுக்க, அதை நீங்கள் போயிட்டு அறுக்க வேண்டிய தேவை இருக்கான்னு, நாங்கள் எங்கேயும் போய் அறுக்கல, இல்லை அறுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும். அதாவது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு அதை செஞ்சிருக்கலாம். இல்லை அந்த காரியம் தான் வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் திராவிட கழகத்தில் இருக்கீங்க, அவங்களோட பார்வை வந்து திராவிட கழகத்தில் இருந்தாலும் இவங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க தாக்கத்தில் எல்லாருமே அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி, நம்ம அஞ்சு விரலும் ஒன்றா இருக்கா, நான் கொஞ்சம் அமைதியாக பேசுவேன், என்னோட ரொம்ப ஹாஷாக பேசுகிறவங்க இருப்பாங்க, இல்லை மீடியமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. நான் அமைதியாகவே பேசிகிட்டே இருந்தால் அமைதியாகவே பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? நீ என்கிட்ட அந்த சட்டையை கட்டி காட்டும் அப்போயும் நான் அமைதியாக இருக்க முடியுமா? அப்போ நான் என்ன பண்ண, எதிர்த்து நிற்கிறேன்ல. அதுபோல் ஒவ்வொரு காலகட்ட சூழ்நிலை தான் வந்து அதை முடிவு செய்யும். யாரும் வாண்டடாக போயிட்டு யாருடைய பூநூலையும் அறக்கலை. எந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க ஏன் அதை செஞ்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுதான். இப்போ நம்ம தந்தை பெரியார் எடுத்துக்கிட்டா, அவரை மாதிரி ஒரு மனிதனையே யாருமே சொல்லவே முடியாது. அக்ரகாரத்தை கொளுத்துவேன், பெட்ரோல் தீப்பந்தத்தை ரெடியாக வச்சிருக்கோன்னு சொன்னார் ராஜாஜி அவர்கள் வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது. ஆனால் ராஜாஜி என்ன பண்ணார் தெரியுமா, அப்போ கூட அவர் போட்ட அந்த சட்டம் தப்புன்னு சொல்லிட்டு அவர் விலகலை, எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆட்சி விட்டு போகிறேன்னு சொன்னார். அதற்கப்புறம் தான் நம்முடைய கல்வி வல்லல் காமராஜர் ஆட்சிக்கு வர்றாரு, நிறைய பள்ளிகளை திறக்கிறார். அப்போ பெரியார் நினச்சிருந்தார்னா கொளுத்த சொல்லியிருக்கலாம். இது ஒன்று. இன்னொரு ரெண்டாவது விஷயம், இந்த நாட்டினுடைய தேசப்பிதா என்று போற்றப்பட்ட நம்முடைய காந்தியடிகள், அவர் என்ன பண்ணாங்க, கோட்சே கையில் பச்சை குத்தி இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு சுண்ணத்தை செஞ்சுக்கிட்டு தான் வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு கொடூர காரியத்தை செஞ்சார். ஆனால் இது வந்து அவர் செஞ்சிருக்க மாட்டாருன்றத
ஒரு இஸ்லாமிய கோச்சே வந்து ஆர்எஸ்எஸ் காரரே கிடையாது கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா போல் வாட்கரே எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால இவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து போய் பித்தலாட்டம் பண்ண முடியும் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ காந்தியாரு இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கொலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்தியாவில் பல இடங்கள் அக்ரகாரங்கள் சூறையாடப்பட்டுச்சா, ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் அமைதியாக இருந்தது? ஒரே ஒரு வார்த்தை பெரியார் சொல்லியிருந்தா டோட்டலாக முடிஞ்சிருக்கும், அன்றைக்கே எல்லாரையும் காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்பையும் நான் சொல்கிறேன், மனித நேயத்தை காப்பாற்றணும். இப்போது இந்த விவகாரம் பேசும்பொழுது ஹிஜாப் வந்து சப்போர்ட் பண்ணுறல, அது அவங்க உரிமை, அவங்க விருப்பம், அது வந்து மூட பழக்கம் இறை நம்பிக்கைன்றது வேறப்பட்ட விஷயம், அது அவங்க நம்பிக்கை அது. ஆனால் அது அவங்க உரிமைன்ற தலையிடக்கூடாது அப்படின்றப்ப எல்லாருமே பித்ரா நீங்கள் உட்பட எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதே ஆதரவு வந்து ஏன் இந்த பக்கம் கொடுக்கக்கூடாது, பூணூல் போடுறது அவங்க விருப்பம் தானே அப்படின்னு பார்க்கும்பொழுது நீ ஏன் பூணூல் போடுற, இப்போ நீ நானும் இந்துன்னா உன் உடம்புல பூணூல் இருக்கு, என் உடம்புல ஏன் பூணூல் இல்லை, அப்போ இந்த பூணூல் ஏன் நீங்கள் டிபேட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு கேட்குறேன். அதை தான் நான் கேட்குறேன், ஏன் அவர் மட்டும் பூணூல், அந்த டிபேட்டில் நான் சொல்லியிருப்பேன் சனாதனன்றது ஒன்று கிடையவே கிடையாது, கான்ஸ்டியூஷனில் இருக்குதா அப்படின்னு கேட்டார். பாபா சாஹிப் எழுதின கான்ஸ்டியூஷனில் அது கிடையாது, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண சனாதனத்தில் அது இருக்குது, மனுஸ்மரீதியில் அது இருக்குது. அப்போ ஏன் உங்கள் முதுகில் பூணூல் இருக்குது, அவர் ஹிந்து தானே, அவர்கிட்ட ஏன் பூணூல் இல்லை போட்டிருக்காங்க. அப்ப இந்த பூணூல் அணிவது அப்படின்றது காலங்காலமா பாரம்பரியமா இருந்துட்டு ஏன் பார்ட்னர்களை மட்டும் கார்னர் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ ஹிஜாப் போடுறாங்களே, அப்ப அங்க ஏதாச்சும் ஒரு ஏற்ற தழுவு இருக்குதா, எல்லாரும் ஹிஜாப் போட்டுக்கலாம், அது வந்து ஷியா சன்னி பிரிவுகள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் போட்டுக்கலாம். எனக்கு போடல விருப்பம் இல்லைன்னா அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்து, ஆனால் அந்த அந்த மதம் அதையும் கூட விட்டு வைக்காதுன்னு சொல்லுங்க. இப்போ தான் ஈரானில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. ஆனால் நீ பூநூல் போட்டு காட்டுறதே எதுக்காக? இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, அப்போ இந்த கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், பிராமணர்கள் ஆகிய நாங்கள் கடவுளை விட உயர்ந்தவர்கள்னு சொல்லி தான் மனுசாஸ்திரத்தில் ஸ்லோகங்கள் சொல்லுது. அப்போ அந்த மனுசாஸ்திரப்படி தானே இவங்கெல்லாம் நடக்கிறாங்க. இல்லை இப்போ பூணூல் எதிர்ப்புனா வந்து நேரடியாக எல்லாரும் எதிர்க்கிறோம், நீங்கள் பார்ட்னரில் மட்டும் கார்னர் பண்ணதான். அதாவது டூப்ளிகேட்னு ஒன்று இருக்குது இல்லை, ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்துச்சுன்னா அடுத்த இதே நல்லா சேல் ஆகுதுன்னா நான் டூப்ளிகேட் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த டூப்ளிகேட் பீஸ் இவங்களாம் நீங்கள் சொல்கிற யார் வேணால் வந்து பூணூல் போட்டுக்கிறது அப்படின்றது. சரி அப்படியா இருந்தால் ஏன் வந்து கோயில் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆக வேண்டியது தானே? எதுக்கு இத்தனை வருஷம் பெரியார் வந்து தள்ளாத வயசில் சாக போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட போராடுறாரு பேசுறாரு, அப்புறம் கலைஞர் அவர் சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்காக சட்டம் போடுறாரு, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது, ஏன் அப்போ அது வருது? நான் வந்து பாரதியாரே அதுதான் சொல்றாருல, நான் எல்லாருக்கும் பூணூல் போடுவேன் மிஸ்டர் பாரதி, அதுங்க இஷ்யூ கிடையாது, எல்லாருக்கும் நீங்க பூணூல் போடாதீங்க, முதல்ல உங்க உடம்புல இருக்கிற பூணூல கட்டி போடுங்க. அதே போல மறைந்த எழுத்தாளர் கவிதைகளை எழுதுன ஞானி இருக்கிறாருல, அவர் ஏன் பூணூல கட்டி போட்டாரு? அப்போ எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய குடும்பத்தில் அந்த சடங்குகள் எனக்கு செய்யப்பட்டது. ஆனால் நான் ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு சுதந்திர சிந்தனையாளர் இருக்கும்போது அது எனக்கு தேவையில்லை. ஏன் உடம்பு எனக்கு அறியுதுன்றதுக்காக கிடையாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு, அது இன்னொரு மனிதனை தாழ்வுபடுத்துது, இன்னொரு மனிதனை வந்து கீழ்மைப்படுத்துது அப்படின்றதுனால அது வேணான்னு சொல்லி அவர் எடுக்கிறார். இப்போ இந்த தீட்சிதர்கள் போராட்டம் நடத்தும்போது சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் வந்து இவங்க எதுக்குமே போராடினது கிடையாது, இதுக்கு மட்டும் போராட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்கள ஒரு நபர் பாதிக்கப்படும் பொழுது போய் போராடுறாங்க இல்லையா, இதையுமே விமர்சனம் பண்ண தேவை இருக்கான்னு கேட்குறேன். அவர் என்னத்துக்கு பாதிக்கப்பட்டார், அவர் யாராச்சும் அடிச்சாங்களா, அவரை யாரையாச்சும் துன்புறுத்தினாங்களா, அவர் வந்து எதுக்காக ஒரு 15-16 வயது பெண்ணை வந்து ஒரு சிறுவர்கள் அப்படி ஏன் திருமணம் பண்ணணும்? அப்போ அதை வந்து எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க, இந்த நாட்டில் எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே. நம்ம மாண்புமிகு நீதிபதி யாரு, சென்னை உயர் நீதிமன்றம் ஆனந்த வெங்கடேஷன் சொல்றாரு, ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றணும், அது கடவுளே செஞ்சாலும் நாங்கள் எதிர்ப்போன்னு சொல்றாரு. அவரும் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் தான், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சட்டத்தின்படி இது தவறு அப்படின்னு சொல்றாருல, அப்படின்னு நீங்க மட்டும் எங்க வந்து வந்து குதிச்சிங்க? இந்த நாட்டில் போக்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குதா? அப்போ இந்த குழந்தைகள் ஆண் பெண் இருவருக்குமே அந்த பாலியல் பிரச்சனையில பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு பெயிலே கொடுக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குதா? அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி 14-15 வயசு குழந்தைகள் எப்படி திருமணம் பண்றீங்க? ஓ, இதில் நான் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நேர்காணல் செய்தேன், அவர்கிட்ட கேட்கும்பொழுது
நீங்கள் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து இங்கே தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்காகலாம் வந்து ஒருத்தர் வக்காலத்து வாங்கி போராட்டம் பண்ணும்பொழுது அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. பார்ட்னர்கள் எது பண்ணாலுமே வந்து ஒரு சின்ன ஒரு தவறு ஒரு பார்ட்னர் பண்ணால் கூட ஒட்டுமொத்த பார்ட்னர் சமூகத்தையுமே நீங்கள் சாட்டுறீங்களே, இது ஏன்னு கேட்குறாங்க. எல்லாரும் தவறு பண்ணும்போது எல்லாரும் கேட்கதா செஞ்சாங்க. இப்போ ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு, இல்லை இப்போ ஒரு நபர் தவறு பண்ணும்பொழுது, யாரோ எக்ஸோ ஒய்யோ ஒரு நபர் தவறு பண்ணும்போது பர்டிகுலராக அந்த ஒரு நபருடைய பேர் தான் வந்து நம்ம பயன்படுத்தி பயன்படுத்துகிறோம். இவங்க தவறு பண்ணியிருக்காங்க, இந்த நபர் தவறு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பறக்கிறோம். ஆனால் ஒரு பார்ட்னர் தவறு பண்ணால் பார்ட்னர்களே இப்படி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்ட்னர்களே இப்படி தான், அவங்களுடைய மைண்ட் செட்டே இப்படி தான், அவங்களோட ஐடியாலஜியே இப்படி தான், அவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒட்டு மொத்தமாக ஒரு பார்ட்னர் ஒரு துவேஷமாக நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த துவேஷமும் கிடையாது. அவங்க மனித நேயத்துக்கு துவேஷமாக நடக்கும்போது நம்ம பேச தான் வேணும். அப்போ இதை நீங்கள் எந்த விதத்தில் பார்க்கலாம்னா, அவங்களுடைய சனாதன சிந்தனை தீக்கம் தான் சொல்கிறாங்க, திராவிட கழகம் தான். அதாவது நாங்கள் தான் சொல்கிறோம், எத்தனையோ பேர் வந்து பார்ப்பன நண்பர்கள் எனக்கு வந்து இருக்காங்க, நான் பேசுகிற வீடியோஸ்லாம் கேட்டு பாராட்டுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. திராவிட கழகத்தில் பார்ப்பனர்கள் உறுப்பினர் ஆக முடியாது, ஆக முடியாது. நாங்கள் வந்து எப்படி பௌத்தத்தை வந்து இந்த பார்ப்பனியை விழுங்குச்சோ, மகாவிஷ்ணுவினுடைய இன்னொரு அவதாரம் தான் புத்தர்னு சொல்லி கதை சொல்லி வச்சிருக்கிறாங்களோ, அந்த மாதிரி நாளைக்கு திராவிடர் கழகத்தையும் மாத்திடுவாங்க. பெரியாரையா எனக்கு செலவு வைக்கும் போது கடவுள் மறுப்பு வாசகத்தை மறக்காம வச்சிரு, இல்லைன்னு வச்சுக்க எனக்கே இந்த முட்டாள் பசங்க கற்பூரம் கட்டணும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னையுமே தொலைநோக்கு சிந்தனையால சயின்டிஃபிக்கலாக யோசிக்கக்கூடியவர். அதனால பார்ப்பனர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இதெல்லாம் அனுமதி கிடையாது. சங்கர மடத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு ஒன்று தானே, அது எது ரெண்டாவது ஒன்று? சங்கர மடத்தில் வந்து அவங்க வந்து பார்ப்பனர்களாக வந்து அனுமதிக்கன்னு சொல்றதும், திராவிட கழகத்தில் பார்ப்பனர் உறுப்பினர் ஆக முடியாதுன்னு சொல்றதும் ஒன்று தானே? எப்படி ஒன்றாக முடியும்? சேர்க்கல தானே, அங்கே சேர்க்கல உரிமை கொண்டாடல ஒத்துப்பீங்களா? ஹிந்து நீங்க சொல்லக்கூடிய எஸ்சி ஹிந்துக்கள், எம்பிசி ஹிந்துக்கள், பிசி ஹிந்துக்கள் அனுமதிங்களா? அங்க இருக்கிற வித்தியாசமும் இங்க இருக்கிற வித்தியாசம் நீண்டது. அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தான் தொடங்கப்பட்டது, நான் பிராமின்ஸ் மூமெண்ட்டு தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து நம்ம வரோம். இப்போ உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ரோமன் கேத்தலிக்கை எதிர்த்து ப்ரொடெஸ்டன்ஸ் வராங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான், அது ஒரு மதத்துக்கான ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஆதிக்க சிந்தனையை எதிர்த்து தான் இன்னொரு சிந்தனை வரும்பொழுது அப்புறம் எப்படி அதுக்குள்ளே இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்? அதுக்கு எதுக்க நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த பார்ப்பன சமூகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கார்னர் பண்ணுறதுன்றது திராவிட கழகம் கிடையாதா? பார்ப்பன எந்த தனி நபரையும் நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம். பார்ப்பனிய சித்தாந்த கொள்கைகளை தான் நாங்கள் எதிர்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க, ஆடிட்டர் ரமேஷ் இருந்தார், அப்போ நாங்கள் திராவிடர் கழகம் எங்கள் தலைவர் தான் கண்டிச்சார். இது எப்படி, இது என்ன காரணத்துக்காக இப்படி கொலை நடக்குது, ஒரு மனிதனத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் சார்பாக இந்து முன்னணி சார்பாக இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கடிதம் இவங்க கூட கொடுத்தாங்க. மனிதநேயத்தை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை நாங்கள் வந்து செய்வோம். ஆனால் பார்ப்பனிய சிந்தனைக்கு, இப்போ நீங்கள் வந்து வெறும் பார்ப்பனர்கள் மட்டும் பார்க்காதீங்க, பார்ப்பனிய சிந்தனையை சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே எங்களுக்கு எதிரி தான். அது எஸ்சி ஆட்டோ பிசி ஆட்டோ ஏன் விமனாக கூட இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு எதிரி தான். இப்போ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார்ல, அவர் பல கதை விட்டுருக்கிறார், அதில் தன்னை ஒரு பிசின்னு அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்காக அவர் ஆதரிக்க முடியுமா? சமூகத்தையே ரெட்டியார் சமூகத்தையே நாயுடு சமூகத்தையே அவ்வளோ கேவலமாக திட்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு விதத்தில் சொல்கிறாரு, பொருளாதார சுதந்திரம் வந்துச்சுன்னா இந்த ஜாதி மாறிடுமான்னு கேட்குறாங்க. என் மண்ணாங்கட்டி மாறும், வெங்காயம் மாறும், எப்படி மாறும்? இப்போ என் நான் சார்ந்த சமூகத்தை எடுத்துக்கோ, அவனுக்கு பணம் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா மூட நம்பிக்கை தான் அதிகமாகிடுச்சு, ஒன்னே முக்கால் பணம் அவரே திட்டுறாரு. அதே போல் பிசிக்கல் இவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஜாதி சங்கங்கள் மாநாடு நடக்கும், அங்கே போய் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே வருவார். நீங்கள் உழைக்கக்கூடிய மக்கள் ஆகும்னு பேசிட்டு, ஆனால் உங்களை நீங்கள் அக்னியில் பிறந்தவங்க, அதில் பிறந்தவங்க, இதில் பிறந்தவங்க பெருமையாக பேசுகிறீங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது மூலமாக இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பார்ப்பனியத்துக்கு நீங்கள் அடிமைகள் அப்படின்றத ஒத்துக்கிறீங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறார். வேறு எந்த தலைவரால் இப்படி போய் பேச முடியுமா?
அதுதான் பெரியாரை நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அடக்க முடியாது. அப்போ பிசி சரி அப்படியே கூட நான் வச்சுக்கிறேன், பிசின்ற முறையில அவர் ஆதரிப்பாருன்னா எங்களுடைய திராவிடர்கள் அவர் எதிர்க்கிறோம் தானே அர்த்தம். அப்ப நாங்க எங்களுடைய கொள்கையில ரொம்ப தெளிவா இருக்கிறோம் தானே அர்த்தம். அவங்க பெரியாருக்கு எங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணாங்க நினைச்சு சொன்னாலும் கூட எங்க விஷயத்துல நாங்க தெளிவா தானே இருக்கோம். அப்போ ஒரு பிசியா இல்ல எம்பிசியா அது நம்ம முக்கியம் கிடையாது. அதே போல நீங்க ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, அவங்க பண்டிட் குடும்பத்துல இருந்தா வர்றாங்க, பார்ப்பன சமூகத்துல. இன்றைக்கும் நாங்க ராகுல முன்மொழிகிறோம் அவர் வரணும்னு. எதுக்காக ஒரு பார்ப்பனரையே ஆதரிக்கலாமா அப்படி நீங்க கேட்க முடியுமா? அவர் எந்த சிந்தனைக்கு எதிரா இருக்கிறாரா அதுதான் முக்கியம். ஆர்எஸ்எஸ் தீவிரமா எதிர்க்கிறாரு, இடஒதுக்கீடு கொள்கையை ஆதரிக்கிறாரு. பிரைவேட் பிரச்சனை வந்தா அது அவரே வந்து பூணூல் எடுத்து காட்டி நானும் இந்த பார்ட்னர் தான் சொல்றாரு. அந்த சமூகத்துல இருக்குதுல்ல அவர் உடம்புல பூணூல், இது இது இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும், அதனால இப்படி இருக்கிறன்றத சொல்றாரு அவரு. அவர் எங்கேயும் நான் வந்து பெருமை காட்டிக்கலாம் அப்படிலாம் சொல்லல. அப்போ தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும், நாங்க வைக்கக்கூடிய கொள்கைகளை அவர் ஆதரிக்கிறாரு. பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி திரட்டமா நாங்க அவரை வரவேற்கிறோம். அதுக்காக வந்து பெரியார் கொள்கைக்கு எதிராக ஒரு பிராமின நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு எதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தீட்சர்கள் விஷயம்னு எடுத்துக்கிட்டு 1887 சபாநாயகர் கோயில் அப்படின்னு ஒரு கோவில் இருந்திருக்கு. அதுலேயே வந்து ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க தீட்சதர்கள். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் பிரச்சனை போல இருக்கு. அந்த கோயிலை யார் நிர்வகிக்கிறது, விழாக்கள் நடத்துறது, திருவிழாக்கள், அப்போ குத்தகை எடுக்கிறது, இதில் வந்து அவங்களுக்கான பண மோதல் வருது போல இருக்கு. கேஸ் போட்டுறாங்க, கீழ்கோர்ட்டில் கேஸ் போட்டு ஓஎஸ் சூட்டு போட்டால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்பீல் கோர்ட்டாக நம்ம ஹைகோர்ட்டில் வருது. ஹைகோர்ட்டில் வரும்போது நம்ம முத்துசாமி ஐயர் ஜட்ஜ் அவர்களும் அதே போல ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு ஜட்ஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது உங்களுடைய ஏகபோக இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பே இருக்குது. அதாவது தீட்சிதர்களுக்கு இந்த கோயில் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பே இருக்குது. அதன் பிறகு நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு 51 காலகட்டம், 2004, 2018, 2019 தீர்ப்புகள் எப்படி வந்திருக்குன்னா இவர்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு மறுபரிசீலனை செய்து மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இவர்கள் மீது வழக்கு போட்டு இதையும் ஒரு அறநிலையத்துறை கீழ் கொண்டு வந்தா இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் அப்புறம் வந்து கொள்ளையடிக்கிற பிரச்சனை நீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சியில் பங்கேற்று பலருடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.